அல்ஷாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன். வெயில் தாக்கு தாக்குன்னு தாக்குறதால அப்பா ஒன்றுமே பண்ண முடியலை. மரங்கள் புதுசாக வச்ச மரங்கள் ஜம்முன்னு வளர்ந்து வருது. தேனி பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆடுகளை பொறுத்த மட்டும் இல்லை, இனிமேல் சேர்க்கணும். பெரிய குட்டிகள் மாற்றுவாங்க. கோழி குஞ்சுகள்லாம் வெளியே மீஞ்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கிணிப்பிக்கு எல்லாம் பசியில் நிற்கிறானுங்க. சாப்பாடு வைக்கல போல. ஆண் கோழி எல்லாம் வந்துட்டானுங்க. தீவனம் விட போகிறோன்னு கிண்ணி கோழி அஞ்சு கோழி வந்து ஒருத்தனை காணோம். எங்கேயே முட்டை போட்டு அடகிட இருக்கானான்னு தெரியலை. எஃப்சி தூங்குறாப்புல ஜமுனா பரி ரெண்டு பேர் மாஸ்டர் அவ்வளோ நினைக்கிறானுங்க. நல்லா வர பக்ரீத் கான்செப்ட் பண்ணுற கடாக்கள். முஃபாசாக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிவெட்டியாச்சு. சிம்பாக்கும் முஃபாசாக்கும் உடம்பு நல்லா போடணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இப்போ ரெஸ்டில் இருக்கிறானுங்க. பெரிய மயிலம்பாடி அப்புறம் ஒட்டை மாதிரி சேவல் ஜம்முன்னு இருக்கிறாப்புல அவருக்கு ஒரு கோழியை ஜோடி போட்டுட்ருக்கு. ஒரு சித்தா புள்ளியில் இதில் இன்னொரு கோழி அடகிறச்சு. அப்புறம் எப்போ வெயில் கடும் வெயில் அடிக்கி என்னாலே நிற்க முடியலை. ஒரு கவுபாய் தொப்பி ஒன்று வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் போடணும் பேசாமல். புறாவையும் போய் ஒரு எட்டு பார்த்துருவோம். புறாக்களும் இங்கே ஃபுல் ஓப்பனில் தான் இருக்குது. வெயிலாக இருக்கிறதுனால பெரும்பாலும் எதுவும் வெளியே போகலை. உள்ளே தான் அடைஞ்சிருக்காங்க. ஈராசிலிருந்து கர்ணையிலேருந்து தவுடாலேருந்து எல்லாமே பாருங்களேன். இவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாட்டுக்கோழி எங்கே வந்து முட்டை விட்ருக்குங்க. நாட்டுக்கோழி முட்டை சீராசு மஸ்தி அந்த மஸ்தி முட்டை போட்டுதான் நினைக்கிறேன். இல்லை கூடு கட்டி வச்சுருந்த போடலை. மஞ்சள் கலரில் பூ பூக்குமே அந்த பூ. முட்டை உள்ள வச்சிருமா. மாடுகள் ரிகா குதிரை வந்து வீட்டில் கிடக்கு. ஆமாம், என்ன அதை வீட்டில் வச்சு ஓட்டிகிட்டுருக்கிறேன். காங்கயம் காங்கிரிஜி எல்லாம் இங்கே நிற்கிறாங்க. போனி மேட்டிங் போகணும். நல்ல மாப்பிள்ளை போனி தேடிட்டுருக்கேன். கலரில் கிடச்சிதுன்னா ஒரு மேட்டிங்கை போட்டுவிட வேண்டிதான். அப்புறம் ராணி உமர் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தொட்டு பழக்கிட்டுருக்கேன். இப்போ அம்மா கூட நிற்கிறனால ரொம்ப கற்று காட்டுறான், தொடவே விட மாட்டுக்கிறான். ராணி பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் எத்துறது கிடைக்க கொஞ்சம் குறைச்சிருக்கு. குட்டி பாசம் குறைஞ்சிச்சு போல். இது கோயஃபஸு. பழைய கோயஃபஸுக்கு இப்போ குதிரையை மேய விட்டு எல்லா பிள்ளையும் நீங்கி விட்டு உமர் ஒரு உரம் போட்டு தண்ணி பாய்ச்சணும். நல்லா தழுத்துட்டு கோயஃபஸ் சூப்பராக வந்திருக்குது. இந்த பக்கம் போட்டிருந்தது கோயஃபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சு மலையில். அதுக்கப்புறம் அகத்தி நல்லா வந்திருக்குது. சொன்ன மாதிரி போட்டு பேனிட்டு இருக்கோம். லைட்டாக மான் வர ஆரம்பிச்சிருக்குது. விதை விற்கிற விலைக்கு கிட்டத்தட்ட 12,000 கிட்ட செலவு பண்ணியிருக்கு இந்த அகத்திக்கே. மான் வந்து லைட்டாக மேய்ஞ்சி போயிருக்காப்புல. நம்ம அதுக்கு பாதுகாப்பு பண்ணணும். நம்ம சொன்ன மாதிரி ஒரு சைடு அகத்தியும் ஒரு சைடு மல்பெரியும் போட்டிருக்கோம்.
மல்பெரி குச்சி வச்சு இப்போ தான் தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதையும் காமிச்சிட்றேன் எப்படி தழுத்துருக்குன்னு. இது அடுத்து தண்ணி பாய்க்கணும். இடம் கொஞ்சம் நல்லா வரல ஆரம்பிச்சிருக்கு. வெயில் தாறுமாறான வெயில் அடிக்கா இந்த தழுத்துருக்கு தெரியுதா? ஆமாம், இது வந்து மல்பெரி தழுத்துருக்கு. பெரும்பாலும் எல்லாமே தழுத்துருக்கு. மல்பெரி இலைக்கு கொஞ்சம் பூச்சி வெட்டும்னு சொல்கிறாங்க. அது இவருக்கு என்னென்னு பார்க்கணும். இது ஃபுல்லாமே மல்பெரி போட்டிருக்கிறோம். நான் தளத்திற்கு பாருங்கள், இது ஒன்று அது ஒன்று அப்படி நிறைய தளத்திற்கு வளரட்டும். மல்பெரி வளர்ந்தால் ஆடு நல்ல க்ரோத் கிடைக்கும். பற்றியா நானே குறுக்கு மறுக்கும் குறுக்கு மறுக்குமா தட்டி விட்டுட்டுருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது, மல்பெரி போட்டால் உள்ளே வராமல் இருக்க நல்லதுன்னு தெரியுது. தீவனங்கள் எல்லாமே ஓரளவு வரக்கூடிய பெருநாளுக்கு கான்செப்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். வைக்கோல் வாங்கி அடைஞ்சாச்சு, அந்த வேலை தெரியுதா? இன்னும் சேர்க்கணும். குறைஞ்சது ஒரு 300 கட்டாச்சும் டார்கெட் பண்ணணும். அப்படின்னா தான் வரக்கூடிய பெருநாளில் யார்ட்டையும் போய் ஐயா ஐயா ஆட்டுக்குட்டிக்கு தீவனம் தாங்கன்னு மாட்டுக்கு தீவனம் தாங்கன்னு சொல்லி நிற்க முடியாமல் இருக்கும். ஓரளவு நல்ல டெவலப் பண்ணி கொண்டுக்கிட்டு இருக்கேன். மலையில் நிறைய விஷயங்கள் போச்சு, எல்லாத்தையும் மீட்டெடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லபடியாக வந்துட்டுருக்கு. பார்ப்போம், இன்னும் வரக்கூடிய இதில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு.